சமூகம் டிவியின் சொந்தங்களுக்கு வணக்கம். அமெரிக்க அதிபர் கதிரையில் யார் அமர்ந்தால் இந்தியா மற்றும் அயல் நாடான இலங்கை எவ்வாறான விளைவுகளை எல்லாம் சந்திக்க போகின்றன என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் அலசி ஆராயப் போகின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குளறுபடிகளுக்கு மத்தியில் எவர் பதவியேற்றாலும் இந்தியாவை பொறுத்தவரை பெரியளவில் மாற்றங்கள் இருக்காது. ஏனெனில் இந்தோ பசிபிக் பிராந்திய அமெரிக்க நலன் சார்ந்த விடயங்களை சாதகமாக பயன்படுத்திய பிராந்தியத்தில் தனது ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்த வேண்டிய சூழல் இந்தியாவுக்கு உண்டு. அத்துடன் அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் இந்தோ பசிபிக் பிராந்திய செயற்பாடுகள் என்பது அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள் தீர்மானம் எடுப்பவர்களின் கைகளிலேயே உண்டு. ஆகவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆசிய பிராந்திய செயற்பாடுகளில் மாற்றங்கள் இருக்காதென்றே கூறலாம். ஆனாலும் நரேந்திர மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரை டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவிக்கு வர வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளோடு டிரம்ப் மல்லுக்கட்டும் அரசியலால் மோடிக்கு கொஞ்சம் லாபம் உண்டெனலாம். அதனால் டிரம்பை இந்தியா விரும்பக்கூடும். டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவிக்கு வர வேண்டும் என புதுடில்லியில் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. இதன் பின்னணியில் மோடியின் ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள் என்பது வெளிப்படை. ஆனால் இந்திய கொள்கை வகுப்பாளர்கள், தீர்மானம் எடுக்கும் ராஜதந்திரிகள் அமெரிக்காவின் ஆசிய கொள்கைகளை உள்வாங்கியே செயற்பட விரும்புவர். இந்த நிலையிலேயே அமெரிக்காவில் யார் ஆட்சி அமைத்தாலும் அமெரிக்க இந்திய வெளியுறவு கொள்கைகளில் மாற்றங்கள் இருக்காதென ஹர்ஷ் சிங்கிரில்லா புதுடில்லியில் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கூறியிருக்கிறார். நீண்ட காலமாக இந்து சமுத்திர பிராந்திய நலனில் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற அக்கறை இந்திய நலனுக்கும் உள்ளதாகவே அமைந்திருக்கிறது. நீண்ட காலமாக அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளின் ஒத்துழைப்பை இந்தியா எப்போதுமே உரிய முறையில் பயன்படுத்தி இருக்கிறது என்ற தோணியிலேயே ஹர்ஷ் சிங்கிரில்லா வெளியிட்ட கருத்தும் இருக்கிறது. மலபார் கடற்பரப்பில் இந்திய ஆஸ்திரேலிய கடற்படையினர் கூட்டு பயிற்சி நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் இருந்தால் என்ன, வேறு எவருடைய நிர்வாகம் இருந்தால் என்ன, அந்த நிர்வாகம் எல்லாமே தம்முடன் ஒத்துழைத்து செயற்படும் என்ற நம்பிக்கை இந்தியாவுக்கு உண்டு. இரண்டு வேட்பாளர்களில் யார் வெற்றி பெற்றாலும் இந்தியா அதனை வரவேற்கும். வரலாறுகளும் அப்படித்தான் உள்ளன. ஏனெனில் அமெரிக்க இந்திய வெளியுறவு கொள்கைகள் எழுதப்பட்டவை. ஆட்சியாளர்களின் தன்மைக்கு ஏற்ப அந்த கொள்கைகள் மாறக்கூடியவையும் அல்ல. அதற்கு கிட்டிய உதாரணமாக கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனைய அபிவிருத்தி திட்டத்தை இந்தியா ஜப்பானுடன் சேர்ந்து செய்ய எடுத்த முயற்சிக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதை கூறலாம். அத்துடன் இந்தியா ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் அமெரிக்காவை தங்கள் பக்கம் வைத்திருக்கும் நோக்கிலும் அவ்வாறான வெளியுறவு கொள்கைகளை வகுத்துள்ளதென்ற கருத்துக்களும் இல்லாமல் இல்லை. இந்தியா அயல் நாடு என்பதால் ஈழத்தமிழர்கள் வடிகத்தில் அமெரிக்காவும் இந்தியா சொல்வதை கேட்டே அனைத்து செயற்பாடுகளிலும் ஈடுபட்டிருந்தமை 1984 பின்னரான வரலாறு. 2012 இலங்கை தொடர்பாக ஜெனீவா மனித உரிமை சபையில் பராக் ஒபாமா தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் சமர்ப்பித்திருந்த பிரேரணை கூட இந்தியாவின் ஆலோசனைகளுடனேயே அமைந்திருந்தன. 2002 நோர்வேயின் ஏற்பாட்டில் இடம்பெற்றிருந்த சமாதான பேச்சுக்கள் கூட அப்போது இந்தியாவுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தன. அதாவது நோர்வே சமாதான தூதுவர் கொழும்புக்கும் வன்னிக்கும் வந்து திரும்பும் போது புதுடில்லிக்கும் செல்வது வழக்கமான ஒரு விடயம். ஆகவே இலங்கை விவகாரத்தில் அமெரிக்கா இந்தியா சொல்வதை கேட்டே செயற்பட்டதுடன் இந்தோ பசிபிக் பிராந்திய நலன்சார் விடயங்களில் அமெரிக்கா விருப்பத்திற்கு ஏற்பவே இந்தியாவும் செயல்பட்டு வருகிறது. இதன் பின்னணியிலேயே இந்தோ பசிபிக் பிராந்திய நலன்கள் தொடர்பாக அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ ஆசிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த நாட்களில் இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்யும் விடயத்தில் கொழும்பில் உள்ள இந்திய தூதுவர் கோபால் பாக்லே இலங்கை அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தம் கொடுத்துள்ளார். இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையை அபிவிருத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் ஒன்றில் இந்தியாவும் ஜப்பானும் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் கைச்சாத்திட்டிருந்த போதும் அந்த திட்டம் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. 2015 $500 மில்லியன் இத்திட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதும் 2016 மைத்திரி ரணில் அரசாங்கத்தில் உருவான குழப்பங்களினால் கைவிடப்பட்டிருந்தது. ஆனாலும் 2019 மே மாதம் இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. ஆனால் அதே ஆண்டு நவம்பர் 19 கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னரான சூழலில் அந்த ஒப்பந்தம் பற்றி எதுவுமே பேசப்படவில்லை. இந்த ஒரு நிலையிலேயே இந்திய தூதுவர் கோபால் பாக்லே கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு கடும் அழுத்தம் கொடுத்திருக்கிறார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ இந்தியாவில் உயர்மட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டிருந்த போதும் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனைய விவகாரம் கலந்துரையாடப்பட்டிருந்ததாக டில்லி உயர்மட்ட தகவல்கள் கூறுகின்றன. பொம்பியோ ஆசிய நாடுகளுக்கான விஜயத்தின் போது, அதாவது சென்ற 29 வியாழக்கிழமை, இது தொடர்பான இணையவழி கருத்தரங்கு ஒன்றில் இந்திய தூதுவர் கோபால் பாக்லே இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்திருந்தார்.
ஏஷியன் இந்திய நிலையம், உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில், பாத் ஃபைண்டர் உட்பட பல ஆய்வு நிறுவனங்கள் கூட்டாகச் சென்ற வியாழக்கிழமை ஏற்பாடு செய்திருந்த இணையவழி கருத்தரங்கில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன்முனை அபிவிருத்தி திட்டத்தின் அவசியம் தொடர்பாக இந்திய தூதுவர் கோபால் பாக்லே விரிவாக எடுத்து விளக்குகிறார். அந்த திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என அழுத்தமாக கூறப்பட்டுள்ளது. சீனாவின் மண்டலமும் பாதையும் என்ற செயற்திட்டத்தின் வரைபடத்தில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையம் இடம்பெற்றுள்ளது. இதனாலேயே கிழக்கு கொள்கலன் முனையத்தின் அபிவிருத்தி வேலைகளை 2019 மே மாதம் கச்சாத்திரப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் செய்து முடிக்க வேண்டுமென இந்தியா அழுத்தம் கொடுத்துள்ளது. ஆனால் இதற்கு பௌத்த குருமாரின் எதிர்ப்புகள் இருந்ததால் இந்த திட்டம் கைவிடப்பட்டிருந்தது. எனினும் தற்போது பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை உள்ளதால் கோட்டபாய ராஜபக்சவினால் இந்த திட்டத்தை செய்து முடிக்க முடியும் என இந்தியா நம்புகிறது. ஆனால் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையம் 100% இலங்கையின் திட்டமாகவே இருக்க வேண்டும் என துறைமுக ஊழியர்கள் கோரி வருகின்றனர். அத்தோடு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது தொடர்ந்து போராடியும் வருகின்றனர். கொரோனா வைரஸ் பரவல் நெருக்கடிக்கு மத்தியில் தேசிய பாதுகாப்பு மற்றும் உபாய மார்க்க ரீதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையின் தேசிய சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு தாரை பார்க்கும் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்துமாறு சிங்களே என்ற அமைப்பின் பொதுச் செயலாளர் மடிலே பன்னலோக தேரர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் கோரியுள்ளார். சிங்களே என்ற அமைப்பால் கடந்த 5ஆம் தேதி வியாழக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே தேரர் இவ்வாறு கோரியதோடு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். இதனால் ஊழியர்கள் பௌத்த குருமாரின் கோரிக்கையை மீறி செயற்பட முடியாத ஒரு நிலைமை இருப்பதாகவே இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கு சொல்லியிருக்கிறது. ஆனால் அதனை ஏற்கும் நிலையில் இந்தியா இல்லை என்பதனையே கொழும்பில் உள்ள இந்திய தூதுவரின் அழுத்தம் எடுத்து காட்டுகின்றது. அமெரிக்க ஆதரவோடுதான் இத்திட்டத்திற்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தூதுவரின் அழுத்தம் காண்பிக்கிறது. ஆகவே அமெரிக்காவில் ஆட்சி மாறினாலும் இத்திட்டத்திற்கு அமெரிக்கா நிர்வாகம் ஒத்துழைப்பு வழங்கும். ஏனெனில் சீனாவின் மண்டலமும் பாதையும் என்ற திட்டத்தின் மூலமாக இலங்கைக்குள் அதிகரித்து வரும் சீன ஊடுருவர்களை தடுப்பதற்கான எதிர்ச்சி ஏற்பாடாகவே கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்வது என்ற போர்வையில் அதற்குள் கால்பதிக்க வேண்டிய அவசிய தேவை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டு. அதற்கு ஆதரவாகவே இப்போது ஜப்பானையும் இந்தியா கூட்டு சேர்த்திருக்கிறது. இந்த இடத்திலேதான் ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் இந்தியா சொல்வதை கேட்டே செயல்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனெனில் இந்தோ பசிபிக் பிராந்திய நலன் என்பது அமெரிக்க இந்திய அரசுகளுக்கு முக்கியமானது என்ற அடிப்படையில் இந்தியாவை கடந்து ஈழத்தமிழர் விவகாரத்தில் அமெரிக்கா கால் பதிக்காது என்பது வரலாற்று தெளிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.